ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் அபினியா ஆனந்த். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப ஹெல்த்தியான வாழைத்தண்டோட பொரியல் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து நாங்கள் வாழைத்தண்டை க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம். ஸோ க்ளீன் பண்ண உடனே, கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டுருங்க, அப்படி இல்லைன்னா வந்துட்டு அது கருப்பாகிரும். அந்த நாரெல்லாம் எடுத்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து கடலைப்பருப்பும் சேர்த்து வந்து போட்டு வச்சுருக்கோம். ஸோ நம்ம இதில் கடலைப்பருப்பும் சேர்த்து தான் வந்துட்டு பொரியல் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். அப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. நம்ம வாழைத்தண்டை வந்துட்டு உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஸ்டோன் உள்ளவங்கெல்லாம் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு ஸ்டோன் மொத்தமாக வந்துட்டு குணப்படுத்திடும். அப்புறமா வந்துட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 4-5 மிளகாய், அப்புறமா வந்துட்டு வரமிளகா ஒரு 3 வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வந்துட்டு எண்ணெயில் போட்டு வதக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்துட்டு பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை வந்துட்டு இதில் போட்டுடலாம். ஸோ வாழைத்தண்டை, கடலைப்பருப்பு ரெண்டையுமே வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இதை வந்து நல்லா குக் ஆகணும். இப்போ வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. உப்பை வந்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்க்காமையும் நம்ம பண்ணலாம். இப்போ வந்து இது கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சிடலாம். அதை வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பூ வந்து திருவிகி வச்சுருக்கோம். ஸோ அந்த தேங்காய் பூவை போட்டுட்டு இறக்க போகிறோம். ஸோ நல்லா வேகட்டும். கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்பப்போ வந்து தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. அப்பப்போ இல்லை, ஒரு 2 டைம்ஸ் வந்து தண்ணி ஊற்றினா போதும், அது நல்லா வெந்து வர்றதுக்கோசரம். இந்த டைமில் வந்து நம்ம மஞ்சள் தூள் சேர்க்குறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா வந்துட்டு தேங்காய் பூ போட்டு இதை வந்துட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாழைத்தண்டு பொரியல் வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.